Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வில்லியம் லாங்னர் எழுதின பியர்ஸ் டிப்ளோமான் பத்தி பார்க்கலாம். இந்த வீடியோவுல ஆத்தர் பத்தின இன்ட்ரோ தென் வர்க் பத்தின இன்ட்ரோ தென் வர்க் சம்மரி இருக்கும். ஆத்தர் பத்தின இன்ட்ரோ அப்படிங்கிறது வந்து எக்ஸாக்டா இதுதான் அப்படின்னு வந்து எங்கேயுமே வந்து பிரிஸ்கிரைப் பண்ணல. எல்லாமே கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல தான் இருக்கு. ஸோ நான் படிச்ச எல்லா புக்ஸ்லயும் எது காமனா இருக்கோ அதுதான் நான் வந்து கொடுத்துருக்குறேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஆத்தர் பத்தின இன்ட்ரோ பார்த்துடலாம். வில்லியம் லாங்லேண்டர் லாட்டின்ல வந்து வில்லல்மஸ் டி லாங்லேண்ட் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. இவர் வந்து 1330ல பிறந்து 1386ல இறந்துட்டாரு அப்படின்னு ஒரு சில புக்ஸ்ல இருக்கு. அதே மாதிரி 1332ல பிறந்து 1400ல இறந்துட்டாரு அப்படின்னு ஒரு சில புக்ஸ்ல இருக்கு. இவர் வந்து ஃபார்மர் கிளாஸஸ்ல இருந்து வரப்பட்டவர். ஹி ரெப்ரசன்ட் ஹிம்செல்ஃப் அஸ் அ பெக்கர். எப்படி அப்படின்னு சொல்லணும்னா, டோர் டு டோர் போய் இந்த பிளேஸ் போரியர் டர்கி அப்படின்ற அந்த சாங்ஸ் எல்லாம் பாடி மணி கலெக்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் சொல்லப்படுகிறது. இவரை வந்து பாயிண்ட் ஆஃப் பீப்புள்னு சொல்லி அழைக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ராபர்ட் கவுலே வந்து 15th எடிஷன் ஆஃப் பியர்ஸ் ப்ளோமான்ல எது ஒரு ஐடியா ப்ரொமோட் பண்றாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாங்லேண்ட் வாஸ் த ஃபாலோயர் ஆஃப் ஜான் வெக்லஃப் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு நல்லாவே தெரியும், எழுதின ஒர்க்லயே வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆன ஒர்க்னா த பியர்ஸ் த ப்ளோமான் தான். இந்த பியர்ஸ் த ப்ளோமான்கான மேனுஸ்கிரிப்ட் அப்படின்றது வந்து இன்னும் வந்து ட்ரினிட்டி காலேஜ் டுப்ளின்ல இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இவர் சாகிறதுக்கு முன்னாடி கடைசியா எழுதப்பட்ட போயம் அப்படின்னா ரிச்சர்ட் த ரெட்லஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த கிரிட்டிக்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, த வேர் லெஃப்ட் டு லேர்ன் பட் லாத் ஃபார் டு ஸ்டடி அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா, ஹி வாஸ் அ ஸ்கால்ட் அண்ட் கியூரியஸ் லேர்னர் பட் நாட் எ ஸ்டடி ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி கிரிட்டிக்லாம் வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு பிரிஸ்கிரைப் பண்ண பியர்ஸ் த ப்ளோமானோட ஃபுல் டைட்டில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஷன் ஆஃப் வில்லியம் கன்சர்னிங் பியர்ஸ் த ப்ளோமான் இல்லைன்னா பியர்ஸ் ப்ளோமான். இது ரெண்டுமே வந்துட்டு இதுக்கான அனதர் டைட்டில். இதை வந்து எப்போ கம்போஸ் பண்ணாங்க அப்படின்னா 1379ல வந்து கம்போஸ் பண்ணிருக்காங்க. இதுல மூணு ஃபார்ம்ஸ் இருக்கு ஏபிசி. அந்த ஏபிசி அப்படின்ற அந்த ஃபார்ம்ஸ் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம். இது ஒரு சோசியல் சட்டையர் அண்ட் தியாலஜிக்கல் அலிகரி. ஏன் வந்து தியாலஜிக்கல் அலிகரி அண்ட் சோசியல் சட்டையர்னு சொல்றோமோ, அப்ப இருந்த அந்த பேக்ரவுண்ட் வந்துட்டு எழுதுறப்ப பேக்ரவுண்ட்ல வந்து இந்த ஹிஸ்டரியில ரெண்டு மெயின் இன்சிடென்ட்ஸ் நடந்துச்சு. ஒன்னு வந்து 100 இயர்ஸ் வார், அது பிரான்ஸ்க்கும் இங்கிலாந்துக்கும் நடந்தது அப்படின்றதுலாம் நமக்கு நல்லாவே தெரியும். 1337ல இருந்து 1453 வரைக்கும் நடந்தது. அதே மாதிரி பிளாக் டெத் அப்படின்றதும் வந்து 1347ல இருந்து 1351 வரைக்கும் நடந்தது. இதனால நிறைய பாப்புலேஷன் அப்படின்றது வந்து ரொம்பவே டவுன் ஆயிடுச்சு. அந்த டைம்ல சர்ச்சஸ் எல்லாமே வந்து பயங்கரமா கரப்ட் ஆயிட்டாங்க. ஸோ சர்ச்சஸ் எல்லாமே வந்து பயங்கரமா கரப்ட் ஆயிடுச்சு. அந்த ஃப்ரையர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போய் இந்த பாவ மன்னிப்பு கேட்கறவங்க அத்தனை பேர்கிட்ட இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, மணி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இதை தான் வந்து இவர் செட்டயர் பண்ணி சோசியல் கரப்ஷன் பத்தியும் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இது அதனாலதான் வந்து இது வந்து தியாலஜிக்கல் அலிகரி அண்ட் சோசியல் செட்டயர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது ஒரு அன்ரைம்ட் ஆல்டர்னேட்டிவ் வேர்சஸ். இது வந்து வெஸ்ட் மிட்லாண்ட் டயலக்ட் லாங்குவேஜ்ல, அதாவது வெஸ்ட் மிட்லாண்ட்ல இதுல வந்து எழுதியிருக்காங்க. இதுல மோர் தென் 300 லாட்டின் கோட்ஸ் இருக்கு. இதோட சீக்வன்ஸ் பியர்ஸ் த ப்ளோமானோட சீக்வன்ஸ் வந்து விட்டா டி டபுள் டபட் எட் டபஸ்ட் செகுண்டம் பட் எட் ரோசியம் அப்படின்றதான் வந்துட்டு இதோட சீக்வன்ஸ் ஒர்க். நெக்ஸ்ட் இது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகும்போது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு விஷன் இருக்கும். இப்ப நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த பி டெக்ஸ்ட் ஃபுல்லத்துலயும் பாத்தீங்கன்னா 8 விஷன் பிளஸ் அதுல வந்து 8ல 2 வந்துட்டு வித்தின் அ பிளேவா இருக்கும். ரெண்டு விஷயம் வந்து இன்னொரு பிளேக்குள்ள இன்னொரு பிளே. ஸோ டோட்டலா உங்களுக்கு மொத்தம் எத்தனை ட்ரீம் விஷயம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 8 தான். நெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஏ டெக்ஸ்ட் பி டெக்ஸ்ட் சி டெக்ஸ்ட்னு இருக்குன்னு. ஸோ ஏ டெக்ஸ்ட் ஆர் வென்னன் இதுல வந்து ரொம்ப இம்மெச்சூர்டா இருக்கும். ஒர்க் ஆஃப் ரைட்டர்ஸ் யூத் பத்தி இதுல வந்து 12 பாசஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் இதுல வந்துட்டு நாட் மோர் தென் 2567 லைன்ஸ். டெக்ஸ்ட் பி அப்படி ஆர் கார்லே அப்படின்னு பாத்தீங்கன்னா இதான் வந்து பெஸ்ட். மீத இருக்க ரெண்டை விட இதுதான் வந்து பெஸ்ட். இது வந்து ஒர்க்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இது கொஞ்சம் மெச்சூரா இருக்கும், போயம் ஃபார்மேட்ல இருக்கும். நெக்ஸ்ட் இதுல வந்து 20 பாசஸ். நெக்ஸ்ட் 7242 லைன்ஸ். டெக்ஸ்ட் சி ஆர் வைட்டேக்கர். இதுல வந்து சம்வாட் ப்ராலக்ஸா இருக்கும். இது ஒர்க் ஆஃப் ரைட்டர்ஸ் ஓல்டு ஏஜ். இட் கட்டைன்ஸ் 23 பாசஸ் 7357 லைன்ஸ். ஸோ ஏ டெக்ஸ்ட் அப்படின்றது வந்து 1362ல வந்துட்டு கம்போஸ் பண்ணப்பட்டது. அதே மாதிரி பி டெக்ஸ்ட் வந்து 1376-77 வந்து கம்போஸ் பண்ணப்பட்டது. சி டெக்ஸ்ட் அப்படின்றது வந்து 1393 98 வந்து கம்போஸ் பண்ணப்பட்டது. இதை வந்துட்டு இது எல்லாம் இந்த போயமே வந்துட்டு எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா பாசஸ் அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. பாசஸ் இஸ் அ லாட்டின் வேர்ட். இதுக்கு மீனிங் வந்து ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட போயம்ல வந்து டோட்டலாக வந்து 20 பாசஸ் இருக்கும் பிளஸ் ப்ரொலாக்.
ஸோ இதில் வந்து லாங்லேண்ட் வந்து ரொம்ப க்ளோஸாக வந்து எதுலாம் செட்டையர் பண்ணியிருப்பார் அப்படின்னா டொமினிஷியன், ஃப்ரென்சிஷியன், அகஸ்தியன் அண்ட் கேரமலிட்டேஸ் இவங்க எல்லாருமே வந்து செட்டையர் பண்ணி தான் எழுதியிருப்பார். இது வந்து ரொம்ப ரஸ்டிக்காகவும் ஓல்டு ஃபேஷனாகவும் தான் இருக்கும். 16th செஞ்சுரியில பியர்ஸ் த ப்ளூமேன் தான் வந்து அப்பாலஜி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணப்பட்டது. யாராலனா ஏர்லி ப்ரொட்டஸ்டன்ஸ் மூலமா அவங்களுக்கு வந்து அப்பாலஜி பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணாங்க. லைக் நம்ம கோர்ட்ல எல்லாம் வந்து பகவத்கீதை வச்சு வாங்குறாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி. அதே மாதிரி இந்த போயம்ல வந்து நிறைய சிம்பிள் யூஸ் பண்ணியிருப்பாங்க, நிறைய கோட்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க, நிறைய வந்து கம்பாரிசன் யூஸ் பண்ணிருப்பாங்க. இதுல இருக்க கேரக்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம யூஸ்வலா படிக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ்ல நம்ம நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் படிச்சிருக்கோம்ல, அதுல யூஸ்வலா வந்து அவங்களோட நேம் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் இதுல இருக்காது. நம்ம ட்ரூத் அப்படின்னு சொன்னா அது ஒரு கேரக்டரா இருக்கும், வில் அப்படின்னா அது ஒரு கேரக்டரா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் நேம் தான் இருக்கும். இதுல நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இதுல வில் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் இருப்பாரு, அவர் தான் வந்து புரோட்டகனிஸ்டா வந்து இதுல ஆக்ட் பண்றாரு. அவர் என்னென்ன ட்ரீம் பண்றாரு, அந்த ட்ரீம்ல என்னென்ன வந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு ட்ரீம் கட்டாகி அடுத்தடுத்து என்னென்ன விஷன்ஸ் அவர் பார்த்தாரு, இது எல்லாம் தாங்க இந்த போயமா வந்து கம்போஸ் பண்ணிருக்காங்க. ஃபைனலா வந்து ஜீசஸ் கிரைஸ்ட வந்து எப்படி ரீச் பண்ண முடியும் அப்படின்றதான் வந்து ஃபுல்லா ஃபைனல் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிலாக்ல இருந்து பாசஸ் 4 வரைக்கும் பாத்துடலாம். நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த புக் வந்து பிரிண்ட் ஆகும்போது ப்ரொலாக் அண்ட் 7 பாசஸ் தான் இருந்துச்சு. அந்த 7 பாசஸ்மே 2 சப் டிவிஷனா இருந்தது. ஃபர்ஸ்ட் விஷன் என்ன அப்படின்னா த விஷன் ஆஃப் ஃபீல்டு ஃபுல் ஆஃப் ஃபோக் ஆஃப் ஹோலி சர்ச் லேடி மேடு. செகண்ட் விஷன் வந்து 7 டெட்லி சென்ஸ் அண்ட் பியர்ஸ் தான் வந்து செகண்ட் விஷனா இருந்துச்சு. இப்போ நம்மளோட ப்ரொலாக்லையும் பாசஸ்லயும் என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரொலாக்ல வந்து ஆத்தர் வந்து என்ன பண்றாங்கன்னா இங்கே அங்கேயும் சொல்லி வேண்டாயிட்டே இருக்கிறாரு. ஒரு ஹெர்மிட் மாதிரி வந்து இங்கே அங்கே சொல்லி வேண்டாயிட்டே இருக்காரு. ஃபைனலா ஒரு இடத்துல வந்து உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறாரு. அது எங்க அப்படின்னா மால்வன் ஹில்ஸ்க்கு மேலே வந்துட்டு உட்காந்து ரெஸ்ட் எடுத்து அப்படியே தூங்க போறாரு. இந்த மால்வன் ஹில்ஸ் அப்படின்றது வந்து எங்க இருக்கு அப்படின்னா பிட்வீன் வார் சிஸ்டர் ஷயர் அண்ட் ஹெர்ஃபோர்ட் ஷயர், இது ரெண்டுக்கும் நடுவுல தான் வந்து இருக்கு. இவர் தூங்கும் போது வந்து ஒரு ஒரு விஷன் வருது. அதாவது என்ன விஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டவர் வந்து விஷனா வருது. அந்த டவர் வந்து ஹில் மேல வந்து இருக்கிற மாதிரி அந்த டவர் வந்து எதோட கம்பேர் பண்றாங்கன்னா ஹெவனோட கம்பேர் பண்ணிருப்பாங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து என்ன இருக்குன்னா ஒரு டஞ்சன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து நோட் பண்றாங்க. அந்த டஞ்சனை வந்துட்டு எதுக்கு கம்பேர் பண்றாங்கன்னா ஹெல்லுக்கு வந்து கம்பேர் பண்றாங்க. இந்த இன்பிட்வீன்ல நிறைய பீப்புள்ஸ் இருக்காங்க, ஃபுல் ஆஃப் பீப்புள். அதைத்தான் வந்து அவர் வந்து என்ன சொல்றாரு, ஃபேர் ஃபீல்டு ஃபுல் ஆஃப் ஃபோக் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாரு. இதெல்லாம் வந்துட்டு அந்த பீப்புள் அப்படின்றவங்க நான் ஆல்ரெடி வந்து நான் சொல்லிட்டேன்ல, ராட்டுக்கு வந்து கம்பேர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிங்கை வந்து கேட்டுக்கு வந்து கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ 1000 ராட் வந்து ஜாயின் பண்ணி டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கு. எப்படின்னா ஹவு டு எஸ்கேப் ஃப்ரம் கேட், கேட்டோட தொலைலேருந்து எப்படிலாம் வந்துட்டு நம்ம எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கனால அந்த டிஸ்கஷனில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ டை அ பெல் அண்ட் கேட்ஸ் காலரில் வந்து ஒரு பெல்லை வந்து கட்டி விடலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு டிஸ்கஷன் நடந்துட்டுருக்கு. ஸோ நான் இப்போ தான் வந்து இவரோட ஃபர்ஸ்ட் ட்ரீம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ட்ரீம்ல வந்து வில் என்ன பண்றாருன்னா போய் வந்து ஒரு ஹோலி சர்ச் அப்படின்ற அந்த ஒரு லேடியை வந்து மீட் பண்றாரு. ஸோ அவங்க கிட்ட வந்து இந்த டவர் நம்ம சொன்னோம் பாத்தீங்களா அதோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்போ வந்து டவர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, சரி ஹோலி சர்ச் வந்து என்ன சொல்றாங்கன்னா, டவர் இஸ் த ஏபைட் ஆஃப் த கிரியேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, நம்மளோட மென்னோட நெசசிட்டிஸ் எல்லாம் வந்துட்டு அதுதான் வந்து ப்ரொவைட் பண்ணும் அப்படின்றதே சொல்றாங்க. அதே மாதிரி டஞ்சன் அப்படின்றது வந்து கேஸ்டில் ஆஃப் கேர் வேர் லிவ்ஸ் த ஃபாதர் ஆஃப் ஃபால்ஸ்னஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் இவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க அப்படின்னா, நாம வந்து ஒரு ட்ரெஷருக்கு வந்து நம்ம எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும், ஒரு காடை வந்து நம்ம ரீச் பண்ணணும்னா நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து இவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதாவது ஹவு கிரேட் யர் ட்ரெஷர் ட்ரூத் இஸ் அப்படின்ற விஷயத்த தான் வந்து இவங்க எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போறாங்க. லூசிஃபர் வந்து எப்படி வந்து ப்ரைட் மூலமா ஃபெல் ஆனாரோ அதே மாதிரி நாம என்ன பண்ணணும், ஹெவனை ரீச் பண்ணணும்னா த்ரூ லவ் மூலமா தான் வந்து நம்ம என்ன பண்ண முடியும், ரீச் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாரு. தென் இவர் வந்துட்டு என்ன பண்றாரு, வில் வந்து கேக்குறாரு, நீ உனக்கு எப்படி வந்து ஃபால்ஸ் பத்தி தெரியும், பிகாஸ் நம்ம ஆல்ரெடி வந்துட்டு அதுல சொல்லியிருக்காங்க டஞ்சன் அப்படின்றது வந்துட்டு ஒரு கேஸ்டல் வேர் லிவ்ஸ் த ஃபாதர் ஆஃப் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிருக்காங்கல்ல, ஸோ ஹவு ஹி மே நோ ஃபால்ஸ் வுட் அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி வந்து அதை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ அவங்க வந்து இவரை வந்து ஒரு பக்கமா டேர்ன் பண்ணி
சி அங்க வந்து ஃபால்ஸ்ஹுட் இருக்காங்க அதே மாதிரி ஃபிளாட்டரி இருக்காங்க ரெண்டு பேரையும் வந்து நீ பாரு அப்படின்னு சொல்றாங்க அதே நேரத்துல அவங்க ரெண்டு பேருக்கு பக்கத்துல இன்னொரு ஒரு லேடி ஒரு விமன் இருக்கிறாங்க ரொம்ப குளோரியஸ் அப்பாரல்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இவர் வேகமா வந்து எஸ் ஷி இஸ் லேடி மேட் அப்படின்னு சொல்லியிருப்பார் தட் இஸ் ரிவார்ட் ஆர் பிரைபரி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த கேரக்டருக்கு ஒரு சில புக்ஸ்ல வந்து லேடி மெட்னு இருக்கும் அதாவது எம்இடின்னு இருக்கும் ஒரு சில புக்ஸ்ல வந்து லேடி மீடுன்னு இருக்கும் எம்இஇடின்னு இருக்கும் ஸோ இப்போ இவங்க வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா லேடி மெட் வந்துட்டு ஃபால்ஸை வந்து மேரேஜ் பண்ணிக்கக்கூடிய அந்த ஒரு தருணத்தில் இருப்பாங்க ஸோ இவங்க தான் அவங்களோட ஃபியான்சி அப்படிங்கும் போது ஃபால்ஸ் தான் வந்துட்டு இந்த போயமோட ஆன்டகனிஸ்டா வந்து ஆக்ட் பண்ணுவார் ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா இவங்களோட மேரேஜ் டே ஆஃப்டர் டுமாரோ நடக்கக்கூடியதாக இருக்கும் ஹோலி சர்ச்சை வந்துட்டு எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அதாவது இவங்களோட கல்யாணத்துக்கு இருக்கக்கூடிய எல்லா கிளர்க்குமே வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்போ வந்து ஒரே ஒருத்தர் மட்டும் ரிஜெக்ட் பண்ணியிருப்பாரு அதனால இவங்க எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த வெஸ்ட் மினிஸ்டருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணுவாங்க ஸோ அந்த டைம்ல வந்து ஹோலி சர்ச் வந்து பில்லை விட்டுட்டு போயிடுவாங்க நெக்ஸ்ட் வந்து சைமனி அண்ட் சிவில் ரெண்டு பேரும் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா அந்த டீடை வந்து ரீட் பண்றாங்க என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்து இவங்க மேரேஜ்க்கு கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரியே வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து ரீட் பண்றாங்க ஸோ அப்போதான் வந்துட்டு தியாலஜி வந்து இந்த மேரேஜ்க்கு வந்து அப்ஜெக்ட் பண்றாங்க அப்ஜெக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து ஒரு ரூல்ல வந்து அகெயின்ஸ்டா நீங்க பண்றீங்க இது வந்து லீகல் கிடையாது அதனால வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விவாதம்லாம் நடக்கும் கடைசியா வந்து என்ன அக்ரி பண்ணிக்குவாங்கன்னா எல்லாரும் வந்து வெஸ்ட் மினிஸ்டர் போகணும் அப்பதான் வந்து இந்த க்வெஸ்சனுக்கு வந்து ஒரு டெசிஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரி ஒன் எல்லாருமே வந்துட்டு லண்டனுக்கு போவாங்க அங்க வந்துட்டு என்ன நடக்கும் அப்படின்னா இதுல ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணுவாங்க மெட் பீங் மவுண்டட் அப்பான் ஷெரீப் அண்ட் ஃபால்ஸ்ஹுட் அப்பான் ஏ ஷிஷோர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க ஸோ இவங்க வந்து கிங்ஸ் கோர்ட்டை வந்து சீக்கிரமாவே ரீச் ஆயிடுவாங்க அப்போ ஒரு சபதம் வேற ஓடுது என்ன அப்படின்னா அந்த கிங் வந்து என்ன பண்றாருன்னா ஃபால்ஸ்ஹுட வந்து பனிஷ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க அத்தனை பேர் தெரிஞ்சுக்கிட்டு ஓடிடுறாங்க பட் எக்ஸப்ட் மேட் லேடி மேட் மட்டும்தான் அந்த இடத்துல நிற்கிறாங்க ஸோ ஹூ இஸ் டேக்கன் அஸ் பிரிசனர் நெக்ஸ்ட் வந்து பாசஸ் த்ரீல வந்து என்ன பண்றாங்கன்னா இப்போ பிஃபோர் கிங்குக்கு முன்னாடி வந்து லேடி மேடம் வந்து கூட்டிட்டு வராங்க அப்ப ஜஸ்டிஸ் வந்துட்டு இல்ல எல்லாமே நல்ல விஷயமா தான் நடக்கும் எதுக்கு கவலைப்படாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஜஸ்டிஸ் வந்து அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க அப்போ இவளும் வந்து தன்னை வந்து கரெக்டா காமிக்கணும்ல அதனால இவ வந்து ஃப்ரையர் கிட்ட வந்து கன்ஃபர்ஸ் ஆகுறா நான் வந்து ஆஃபரிங் எ கிளாஸ் எ சர்ச் விண்டோ அப்படின்னு சொல்லிதான் வந்து எல்லாத்தையும் எனக்கு வந்துட்டு திருத்தம் செய்யுங்க அப்படின்ற மாதிரி கன்ஃபர்ஸ் பண்ணி கேட்கறா அப்போ இம்மிடியட்டா வந்துட்டு என்ன ஆயிடுது அப்படின்னா ஷி அட்வைஸ் மேயர் அண்ட் ஜட்ஜஸ் என்னோட லஞ்சத்தை வந்து நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மேயர் கிட்டையும் ஜட்ஜஸ் கிட்டையும் வந்துட்டு இவங்க சொல்றாங்க தென் அது உடனே வந்து இந்த கிங் வந்து என்னன்னு ப்ரொபோஸ் பண்றாரு அப்படின்னா ஓகே நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்ட அதனால வந்து இது ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறோம் நீ வந்துட்டு என்ன பண்ணும் கான்சியஸ் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரி ஒரு க்வெஸ்சன் அரைஸ் பண்ணுவாங்க அப்போ கான்சியஸ் வந்து அதை ரெஃப்யூஸ் பண்ணிடுவாரு இல்ல இல்ல அவளோட ஃபால்ட் வந்து எக்ஸ்போஸ் ஆகியே தீரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ ஷீ ட்ரைஸ் டு அவர் வந்து நான் வந்து பண்ணதெல்லாம் சரிதான் அப்படின்ற மாதிரிலாம் ஆர்குமெண்ட் பண்ணி கொஞ்சம் இது பண்ண ஆரம்பிப்பா பட் கான்சியஸ் வந்து அதை எல்லாத்தையுமே வந்து ரெஃப்யூஸ் பண்ணிடுவாரு அப்போ கடைசியா வந்து என்ன நடக்கும் அப்படின்னா ரீசனை தான் வந்து கடைசி நாள் வரைக்கும் இருங்க இவங்க வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்றாங்க நெக்ஸ்ட் பாஸ் போர்ல வந்துட்டு என்ன நடக்குன்னா இந்த கிங் வந்துட்டு ரீசனுக்கு வந்து ஆர்டர் பண்றாரு யாரெல்லாம் வந்து விட் அண்ட் விஸ்டமோட வராங்களோ அவங்களெல்லாம் வந்து சென்ட் பண்ண அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணிருப்பாரு அப்போ வந்து பீஸ் வந்து என்டர் ஆகுறாங்க வித் அ கம்ப்ளைண்ட் ராங்குக்கு எகெயின்ஸ்டா ஒரு கம்ப்ளைண்டோட என்டர் ஆகுறாங்க அப்ப ராங் வந்து என்ன தெரியும்னா இவங்க சொல்ல போறது எல்லாமே உண்மைதான் அப்படின்றது தெரியும் பட் விட்டையும் விஸ்டமையும் வந்து நம்ம வின் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரோட ஹெல்ப் மூலமா இந்த மேடு லேடி மேடு இருக்காங்களா அவங்களோட ஹெல்ப் மூலமா வந்துட்டு நம்ம விட்டையும் விஸ்டத்தையும் வந்துட்டு நிச்சயமா வந்து தோற்கடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க அதனால வந்துட்டு இவங்க கிட்ட லேடி மேட் கிட்ட வந்து சொல்றாங்க நீ வந்து பீஸ் எப்படியாவது வந்து ஏதாவது ப்ரெசென்ட் பண்ணி வாங்கிரு அப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா பிகாஸ் வந்து பீஸ் தான் வந்து நம்ம அகேன்ஸ்டா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அப்போ வந்து ரீசன் தான் வந்து இதோட நிறுவனம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கடுத்த விஷயமா என்ன பண்றாங்க அப்படின்னா பட் இவர் வந்து பீஸ் வந்துட்டு என்ன செய்யறாங்கன்னா அட்வைஸ் பண்றாங்க கிங்குக்கு நோ நீங்க வந்து நிச்சயமா வந்து ஜஸ்டிஸோட வந்து கரெக்டா தான் நீங்க வந்து ஆக்ட் பண்ணி ஆகணும் பிகாஸ் யூஆர் அ கிங் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து கிங்கும் வந்து கன்வின்ஸ் ஆயிடுறாங்க ஸோ ரீசன் வந்துட்டு கடைசி வரைக்கும் இவங்க கூட இருக்கணும் அப்படின்ற அந்த முடிவு வருது இதோட வந்து இவரோட ஃபர்ஸ்ட் ட்ரீம் வந்து எந்திரிச்சிடுறாரு தென் செகண்ட் ட்ரீம்ல வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா எகெயின் இவர் என்ன பண்றாரு அந்த ஃபீல்டு ஃபுல் ஆஃப் ஃபாக்கை வந்து பாக்குறாரு
அந்த பீப்புள்ஸ் எல்லாம் இருக்கிறத பாக்குறாரு. அதுல வந்து ரீசன் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பீப்புளுக்கு வந்து ப்ரீச் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க எல்லாத்துக்குமே ரிமைண்ட் பண்றாரு என்ன அப்படின்னா, ஜட்மெண்ட் ஆஃப் காட் என்ன அப்படின்றதோ, லேட் டெம்பர்ஸ்னா என்ன, பிரஸ்டிலன்ஸ்னா என்ன அப்படின்ற எல்லா விஷயத்தையும் வந்துட்டு என்ன பண்றாங்க, ப்ரீச் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்போ வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, நிறைய பீப்புள்ஸ் வந்து அஃபெக்டட் பை சின்ஸ் மூலமா வந்து அஃபெக்டட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சாரத்துல சாரி அந்த பிரசங்கத்துல அவர் வந்து சொல்ல வர்றாரு. சோ அதுல வந்து அந்த ஏழு சின்ஸ் தான் என்ன அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும்ல, ப்ரைட், லக்ஸரி, என்வி, ராத், சாரி லஸ்ட், க்ளோட்டனி, ஸ்லாத், இந்த ஏழு சின்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதுல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விஷயம் சொல்றாரு. அதாவது ப்ரைட் மேக்ஸ் எ வோ ஆஃப் ஹியூமிலிட்டி, அதுக்கப்புறம் வந்துட்டு கிரீட வந்துட்டு ஒன்லி டு ட்ரிங்க் வாட்டர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இதுக்கு வந்து ஒவ்வொரு பாயிண்ட கொடுக்குறாரு. ஸோ அந்த ஜங்ஷர்லதான் வந்து யார் என்டர் ஆகுறா அப்படின்னா, பியர்ஸ் த ப்ளூமண்ட் வந்து என்டர் ஆகுறாரு. அவர் என்டர் ஆயிட்டு டிக்ளேர் பண்றாரு என்ன அப்படின்னா, எனக்கு வந்து ட்ரூத்தை வந்து நல்லாவே தெரியும், எனக்கு வந்து அதை போய் ரீச் ஆகிறதுக்கான வழியும் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சிக்ஸ்த் பாசஸ்ல வந்து லேபர் வேர்சஸ் ஐடல்னஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பில்கிரம்ஸ் வந்துட்டு கைட் பண்றதுக்கு நிச்சயமா ஒரு ஆள் வேணும் அப்படிங்கும் போது பியர்ஸ் வந்து என்ன சொல்றாருனா, நான் நிச்சயம் வர்றேன், பட் நான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஒரு ஹாஃப் ஏக்கர் வந்து ப்ளோ பண்ணிட்டு இருக்கேன். மீன் வாயில் நான் வந்துட்டு இதை நான் ப்ளோ பண்ணிட்டு இருக்கும் போது நீங்களும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நல்ல அட்வைஸ் அண்ட் லேடிஸ் சாரி லேடிஸ்க்கு வந்து ஒரு நல்ல அட்வைஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நைட்டுக்கும் வந்து ஒரு வேலை கொடுக்குறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விமன் எல்லாமே வந்துட்டு ஷூ கிளாத்ஸ் வந்து தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் கொடுக்குறாங்க. அதே மாதிரி சாக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணுங்க, எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து அந்த கிரைன் எல்லாமே ஹோல்ட் பண்றதுக்கு இந்த மாதிரியான ஒர்க் எல்லாம் நீங்க பண்ணுங்க, நான் வந்து லேண்ட ப்ளோ பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த டைம்ல நைட் வந்து என்ன பண்றாங்கன்னா, எனக்கும் வந்து கத்துக் கொடுங்க எப்படி வந்து ப்ளோ பண்றதுன்னு சொல்லிட்டு. அப்போ இவர் என்ன சொல்றாரு, நைட் அப்படின்றவங்க வந்து நிச்சயமா வந்து ப்ரொடெக்ட் த பீப்புள், அதுதான் அவங்களோட ஃபோக்கஸ் ஆயிருக்கணும். ஸோ நீங்க எவ்ரி ஒன் நீங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணீங்க அப்படின்னா, நிச்சயமா வந்துட்டு இந்த வேஸ்டர்ஸ் அண்ட் விக்டர் மேன் கிட்ட இருந்து எங்க எல்லாரையுமே ஒவ்வொருத்தரையும் நீங்க ப்ரொடெக்ட் பண்ண போது, பியர்ஸா இருக்கட்டும் இல்ல அதர் ப்ளோமேனா இருக்கட்டும், எல்லாருமே நாங்க வந்து ப்ராமிஸ் பண்றோம் உனக்கு ஸ்வீட் அண்ட் ஸ்ட்ரெயின் அண்ட் ஸோ எல்லா விஷயத்தையுமே நாங்க வந்து உனக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அதே நேரத்துல இவரோட டாட்டர் அண்ட் சன் ஒய்ஃப் எல்லாருமே வந்து இந்த ஒர்க்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து சில பீப்புள்ஸ் எல்லாம் வந்துட்டு என்ன பண்ணிக்க மாட்டாங்க, அக்செப்ட் பண்ணிக்காம நிறைய பாஸ் அங்க காப்பாங்க. என்ன மாதிரின்னா, தான் பிளைண்டா இருக்கிற மாதிரியும் ஒரு ஊனமா இருக்கிற மாதிரியும் எல்லாம் வந்துட்டு நிறைய பாஸ் அங்க காமிப்பாங்க. ஸோ அப்போ வந்துட்டு பியர்ஸ் வந்து பயங்கரமா வந்து என்ன பண்றாரு, கோவம் அடைஞ்சு இந்த டிஸ்ஹானஸ்ட் அந்த ஐடல்னஸ் பீப்புள வந்துட்டு ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ண சொல்றாரு. நைட் கிட்ட வந்து ஆர்டர் பண்ணி திருப்பி அவங்க ஒர்க்லாம் வந்து ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் தே ஆர் ரெஃப்யூஸ்ட். இதோட வந்து செவன்த் சாரி சிக்ஸ்த் பாசஸ் முடியுது. தென் செவன்த் பாசஸ்ல வந்து என்ன பண்றாங்கன்னா, ட்ரூத் வந்து பியர்ஸ வந்து பாடனா வந்து சென்ட் பண்றாரு. ஸோ எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ப்ரீஸ்ட் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே வந்துட்டு பியர்ஸ வந்து ரீட் பண்ண சொல்றாங்க, அந்த பாடனை வந்து ரீட் பண்ணுங்க அண்ட் எக்ஸ்பிளைன் த பீப்புள், அந்த பீப்புளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, இன் இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ப்ரீஸ்ட் வந்து என்ன பண்றாங்கன்னா, விவாதம் பண்றாங்க. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க வந்து வாஸ்ட் அதெல்லாம் வந்து ஒரு இதே கிடையாது, அதெல்லாம் வந்து ஒரு பாடனே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள நிறைய கிளாஸஸ் வருது. அவங்க வந்துட்டு ஒரு வேலிடிட்டியா கிடையாது அப்படின்ற மாதிரி, த ப்ரீஸ்ட் டிஸ்பியூட் த வேலிடிட்டி ஆஃப் பியர்ஸ் பாடன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த இருக்க மாதிரியே இவங்க ரெண்டு பேருக்கும் நிறைய பேருக்கு வந்து கிளாஸஸ், அதாவது பியர்ஸ்க்கும் ப்ரீஸ்டுக்கும் வந்து ஒரு கிளாஸஸ் நடக்குது. இது வந்து ரொம்ப வயலண்டாகவும் இருக்கு, அதனால வந்து இவர் அந்த ட்ரீம்ல இருந்து எந்திரிச்சு வந்துடுறாரு. ஸோ இப்போ என்ன செய்யறாருன்னா, வில் வந்துட்டு அந்த மால்வன் ஹில்ஸ்ல வந்து நடந்துகிட்டே இருக்காரு. நடந்துகிட்டு அந்த ஸ்ட்ரேஞ்சான ஒரு ட்ரீமை வந்து நடந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்னடா இப்பெல்லாம் வந்துச்சே அப்படின்னு சொல்லிட்டு பார்டன் அண்ட் பைனான்ஸ் ப்ரேயர் எல்லாமே வந்து வில் சேவ் த சோல்ஸ் அப்படின்னு நினைக்கிற தெரிஞ்சுக்கிறாரு. பட் அதே நேரத்தில் வந்துட்டு டூ வெல் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம ட்ரஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து இன்னமும் பெட்டரா இருக்கும், அதை நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னமும் நம்மளுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து எட்டு விஷன் வந்து கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட் ஒர்க் வர்சஸ் சால்வேஷன். ஸோ டூவெல்ல தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்னு நினைச்சவர் வந்து என்ன பண்றாரு, வில் வந்துட்டு அந்த சம்மர் எல்லாமே வந்துட்டு அந்த வேர்ல்ட வந்து வாண்டரிங் பண்ணிட்டே இருக்கிறாரு, இங்கிட்ட அங்கிட்ட சுத்திக்கிட்டே இருக்கிறாரு. எதுக்கு அப்படின்னா டூவெல தேடி போயிட்டு இருக்கிறாரு. அப்போ வந்து ரெண்டு ப்ரைஸ் வந்து அவர் கிராஸ் பண்றாரு. அவங்க தான் வந்து மாஸ்டர் ஆஃப் மைனாரிட்டிஸ் அப்படின்னு கூட அவங்களோட வந்து ஒரு கோட் பண்றாங்க. இவங்க கிட்ட கேக்குறாரு, நாம எப்படி வந்து டூவெல்ல வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. பிகாஸ் அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ப்ரைஸ் வந்துட்டு நாங்கெல்லாம் வந்து டூவெலோட தான் வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் இவருக்கு வில்க்கு வந்து அதுல ஒரு டவுட் இருக்கு.
ஏன் அப்படின்னு பார்க்கும்போது டூவல் வந்துட்டு சாரி ஃப்ரையர்ஸ் வந்து ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க, ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. இதை எக்ஸ்பிளைன் பண்றது, டூவல் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ஒரு போட் வச்சு ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. பட் இட் இஸ் சோ காம்ப்ளிகேட்டட், ஸோ இவரால் அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிக்க முடியாது. அப்ப இவர் வந்து வில் வந்து என்ன நினைப்பாரு அப்படின்னா, இவங்களுக்கு வந்து உண்மையான அந்த நாலேஜ் எதுவுமே இல்ல, அதனாலதான் வந்து இவங்களால எக்ஸாக்டா வந்து சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவர் திருப்பியும் வந்து அவர் கண்டினியூ பண்றாரு. இதை வந்து நம்ம சர்ச் பண்ணி இந்த குவெஸ்ட் போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து திருப்பியும் வந்து கண்டினியூ பண்ணிட்டு அகைன் வாக் பண்ணிட்டு என்ன பண்றாரு, அங்க ஒரு வுட்ல வந்து லை ஆகுறாரு. அங்கே வந்து அந்த பேர்ட் சவுண்ட் இதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து திருப்பியும் வந்து ஸ்லீப் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ ஒரு ட்ரீம் வருது. இந்த ட்ரீம்ல வந்து ஒரு லார்ஜ் மேனை பாக்குறாரு, அது பேர் வந்து தாட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வில் வந்து அவங்க கிட்ட கேக்குறாங்க, நம்ம எப்படி வந்து டூவெல் வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லும் போது தாட் வந்து என்ன ரிப்ளை கொடுக்குன்னா, டூவெல் அப்படின்றது வந்து டூ பெட் அண்ட் டூ பெஸ்டோட சேர்ந்தது அலாங் வித் தெம். ஸோ அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டும் கூட, அதை ஃபைன் பண்றது அப்படின்றது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டும் கூட. இப்ப டூ பெட் அப்படின்றது வந்து இப்ப வந்து டூ பெட்டர் அப்படின்றது தான் வந்து சொல்லப்படுகிறது. பாசஸ் நைன்ல வந்து விட் என்ன சொல்றாருன்னா, தாட் கிட்ட வந்து சொல்றாரு, இந்த கேஸ்டில் இருக்குல்ல அதுல வந்துட்டு கைண்ட் அப்படின்றது வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கு, ஒரு ஃபோர் எலமெண்ட்னால வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டது அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. அதே மாதிரி கைண்ட் ஹாஸ் என்க்ளோஸ்ட் அனிமா அப்படின்னு சொல்றாங்க, அனிமா இஸ் நத்திங் பட் சோல் அப்படின்னு சொல்றாங்க, ஹூம் ஹி லவ்ஸ் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்ப வந்துட்டு இவங்களோட கம்பெனி வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, இதுல வந்து டியூக் வந்து டூவெல், அதே மாதிரி அவங்களோட கீழ்க்கு வந்துட்டு டூ பெஸ்ட் அண்ட் டூ பெட் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் கம்பெனி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தென் ஒரு குரூப்பை வந்துட்டு நைட் வந்து ப்ரொடெக்ட் பண்றாங்க, அந்த அதை நேம் வந்து சர் இன்வென்ட். அவங்களுக்கு வந்து அஞ்சு சன்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. அஞ்சு சன்ஸ் வந்துட்டு யாருன்னா அஞ்சு சென்சஸ் வந்து சொல்லப்படுகிறது. இதுக்கு நேமும் கொடுத்துருக்காங்க, சீவெல், சேவெல், ஹியர்வெல், ஒர்க் வெல் வித் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் கோவெல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்ப வில் வந்துட்டு என்ன பண்றாருன்னா, ஆஸ் அபவுட் கைண்ட் விட் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றாரு. கைண்ட் அப்படின்றது வந்து ஒரு கிரியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு விட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு விட் அதே நேரத்துல இன்னொரு விஷயத்தையும் வந்து ஓபன் பண்றாரு. என்ன அப்படின்னா, சின்னோட ஹியூமன்ஸ்லாம், அதாவது ஹியூமனோட சின்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து டெவிலாகவும், ஹானஸ்டா நீ வாழ்ந்த அப்படின்னா வந்து அது வந்து காட் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவர் எக்ஸ்டென்ட் பண்ணி இன்னும் என்ன எக்ஸ்பிளைன் பண்றாருனா, டூவெல் அப்படின்றது வந்து ஒரு டீ, இது வந்து ஒரு லா டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி டூ பெட் அப்படின்னா வந்து லவ் பண்ணி லேர்ன் பண்றது, டூ பெஸ்ட் அப்படின்றது வந்து ப்ரொடெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லி இவரோட இதுல சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து வில் வந்து என்ன பண்றாங்கன்னா, விட்ஸோட வைஃப் டேம் ஸ்டடிய மீட் பண்றாங்க. இப்ப இவங்க வந்து என்ன சொல்றாங்க, டேம் ஸ்டடி வந்துட்டு என்ன சொல்றாங்க, இது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான க்வெஸ்சன், ஈவன் என்னோட ஹஸ்பண்டே வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுவாரு, அதனால நான் வந்து உனக்கு சஜஸ்ட் பண்றேன், நீ போய் என்னோட கசனை பாரு, என்னோட கசன் பேர் வந்து கிளர்ஜி, அவங்களோட வைஃப் பேர் வந்து ஸ்கிரிப்சர், ஸோ இவங்க ரெண்டு பேரையும் நீ பார்த்தேன்னா இது வந்து உனக்கு வந்து கொஞ்சம் கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே டேம் ஸ்டடி வந்துட்டு என்ன பண்றாங்க, இவங்களுக்கு தியாலஜியை வந்து டீச் பண்றாங்க. ஸோ அப்போ வந்துட்டு நான் வந்து ஒரு கிளர்ஜியை வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன், சாரி கிமெட்ஸ் கிளர்ஜி எக்ஸ்பிளைன்ஸ் டூவல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து இவர் வந்து கேக்குறாரு. அப்போ டூவல் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றாங்க, அந்த கிளர்ஜி வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. என்ன அப்படின்னா, நீ வந்து ஒரு ஜீசஸ் கிட்ட வந்து ஃபெய்த் வச்சிருக்கிற, ஒரு உண்மையான ஃபெய்த் வச்சிருக்கிற அப்படின்னு சொன்னாலே அதுதான் வந்து டூவல். டூ பெட்டர் அப்படின்னா வந்து அஸ் சஃபர், அந்த சோல்காண்டி சோல் ஹெல்த் காண்டி நீ சஃபர் ஆகுறேல அந்த சஃபரிங்ஸ் தான் வந்துட்டு உன்னோட டூ பெட்டர். டூ பெஸ்ட் வந்து போல்ட் இன் பிளேமிங் த கில்டி, கில்டினஸ் வந்து நீ வந்து போல்டா பிளேம் பண்றல, தட் இஸ் கால்ட் அஸ் டூ பெஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அடுத்து வந்து கிளர்ஜி வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, த க்ளோசஸ்ட் திங் டு ஹெவன் ஆன் எர்த் இஸ் த க்ளோஸ் க்ளாய்ஸ்டியர் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து டீச் பண்றாரு. அப்ப கிளர்ஜி வைஃப் ஸ்கிரிப்சர் இருக்காங்கல்ல, அவங்களும் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, நீ வந்து ஹெவனுக்கு போகணும் அப்படின்னா நீ பர்சன் எல்லா பர்சனுக்கும் வந்து நீ ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இட் இஸ் மியர்லி இம்பாசிபிள், அவங்களுக்கு வந்து இம்பாசிபிள் யார் யாருக்கு கிடையாது அப்படின்னா, ஒரு ரிச் மேனுக்கு வந்துட்டு மியர்லி இம்பாசிபிள் அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் அவங்க எல்லாம் வந்துட்டு என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு அவங்க போய் அந்த ஹெவனை வந்து ரீச் பண்றதுக்கு இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லி இவங்களோட வைஃப் சொல்றாங்க. அப்போ வந்து வில் வந்து என்ன பண்றாருன்னா, அதை அப்ஜெக்ட் பண்றாரு, ஏன் பேப்டிசம் மட்டும் போதாதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவங்க வந்துட்டு லவ் பண்ணுவாங்க, காடையும் லவ் பண்ணுவாங்க, அதே நேரத்துல அதர்ஸையும் தானே லவ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வில் வந்து ஒரு க்வெஸ்சன் வைக்கிறாரு. பேப்டிசம் இஸ் ஞானஸ்தானம் சொல்லுவாங்கல்ல, ஸோ அது அப்ப வந்துட்டு அது மட்டும் போதாதா நம்ம வந்து ரீச் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்போ வந்துட்டு ஸ்கிரிப்சர் வந்து பயங்கரமா வந்து ஸ்கோல் பண்றாங்க, நான் சொல்றதை வந்து நீ கேட்க மாட்டேங்கிற, ஒரு ஆனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு சொல்லி ஸ்கோல் பண்ணோடனே வில் வந்து ரொம்பவே கிரை பண்ணிட்டு திருப்பி தூங்கி ட்ரீம்குள்ள இன்னொரு ட்ரீம் வரும்.
அதுல வந்து என்ன பண்றாங்கன்னா வில் வந்து ஃபார்ச்சூனை வந்து மேட் பண்றாங்க. சோ ஃபார்ச்சூனுக்கு வந்து ரெண்டு மெய்டு இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து கான்கிபிசன்சியா, அதாவது வந்து கார்னிஸ்ன்னு சொல்றாங்க. அடுத்து வந்து கோவர்டோஸ்னஸ் ஆஃப் ஐஸ் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே வந்து என்ன சொல்றாங்கன்னா, இவர் வந்து நீ என்ஜாய் பண்ண ஒரு லஸ்ட் வந்து என்ஜாய் பண்ண, ஒரு பிளஷரை வந்து என்ஜாய் பண்ண, அதுதான் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு ஓல்டு ஏஜ் ஒரு மேன் வராங்க, அவங்க பேர் வந்து ஓல்டு ஏஜ். அங்க வந்துட்டு இல்ல நீ வந்து ரொம்ப கேஷியஸா இருக்கணும் இந்த ஃபார்ச்சூன் கிட்டையும் அவங்களோட மெய்டு கிட்டையும் அப்படின்னு சொல்லும்போது, ரெக்லெஸ்னஸ் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா ஒரு ராக்டு கிளாத்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து, இல்ல நீ வந்துட்டு ஓல்டு மேனை வந்து லிசன் பண்ணவே பண்ணாத, நீ வந்து என்ன பண்ணு ஃபார்ச்சூனை வந்து அவங்களோட கம்பானியனையும் வந்து நீ வந்து லிசன் பண்ணு அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்கிரிப்சர் வந்து அந்த இடத்துல ரீஅப்பியர் ஆகி அக்ரி பண்றாங்க. இந்த லாக்கு வந்து அக்ரி பண்ணிட்டு ஸ்கிரிப்சர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, தட் பீப்புள் ஆர் ஒன்லி சேவ்டு பை ஃபெய்த் இன் ஜீசஸ். பீப்புள்ஸ் வந்துட்டு எப்படி வந்து சேவ் ஆகுறாங்கன்னா, ஃபெய்த் இன் ஜீசஸ் அப்படின்னு சொல்றாங்க. பட் ராயல் எம்பரர் ஒருத்தர் இருக்காரு, யார் அப்படின்னா ட்ராஜன் வந்து சொல்றாங்க. அங்க அப்பியர் ஆகி அவர் வந்து அப்செக்ட் பண்றாரு, கல்ச்சருக்கு வந்து அப்செக்ட் பண்றாங்க. பிகாஸ் ஏன் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் மேல வந்துட்டு நீங்க ஃபெய்த் வச்சா மாத்திரம்தான் போக முடியும் அப்படின்றதுதான் வந்து ஸ்கிரிப்சரோட பாயிண்ட். அதுக்கு ட்ராஜன் வந்து என்ன பண்றாங்கன்னா அப்போஸ் பண்ணி பேச போறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து கிறிஸ்டியன் கிடையாது, நான் வந்து ஒரு ராயல் எம்பரர் தான், ஆனா வந்து நான் வந்து கிறிஸ்டியன் கிடையாது, பட் நான் வந்து ஹெல் கிட்ட இருந்து நான் சேவ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ வில் அகெயின் வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. இப்போ ஹி எக்ஸ்பிளைன்ஸ் லா வித்தவுட் லவ் இஸ் வர்த்லெஸ். அவர் வந்து ட்ரோஜன் வந்து என்ன சொல்றாரு, லா வித்தவுட் லவ் வந்து வர்த்லெஸ். நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கிறிஸ்டியனோட டியூட்டி கூட ஒரு புவருக்கு வந்து நீங்க வந்து லவ் பண்ணணும், அதுதான் வந்து ஒரு கிறிஸ்டியன் டியூட்டின்னு கூட அப்படின்னு சொல்லி வந்து ட்ராஜன் வந்து எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இப்ப வில் வந்து ஒரு இமேஜினேட்டிவ் அப்படின்ற அந்த ஒரு கேரக்டர் மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு இமேஜின் வந்து ஸ்கோல் பண்றாங்க, எதுக்கு அப்படின்னா நீ ஏன் வந்து ரீசன் கிட்ட வந்து கொஞ்சம் ரூடா நீ நடந்துகிட்ட அப்படின்னு சொல்லிலாம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்கோல் பண்றாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து என்ன சொல்றாருன்னா, டூவெல்ல பத்தி நான் டீச் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நீ எங்க பாக்கலாம், பால்ஸோட எபிஸ்டல்ல பாக்கலாம், அவரோட லெட்டர்ஸ் ஆஃப் பால்ல பாக்கலாம், அதுல வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க ஃபெய்த் ஹோப் சேரிட்டி இதுதான் வந்து ரொம்ப கிரேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாரு. அதே மாதிரி இமேஜினேட்டிவ் என்ன இன்னொரு விஷயத்த என்னத்த டீச் பண்ணுதுன்னா, நேச்சர் ஆஃப் சால்வேஷன், அப்புறம் வந்து லேர்ன்ட் அண்ட் வர்சஸ் அன்லேர்ன்ட் மேன், இந்த எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு டீச் பண்ணுது. அதே நேரத்துல ட்ராஜனை வந்து அதாவது நான் கிறிஸ்டியன் ரோமன் எம்பரரை வந்துட்டு இந்த இடத்துல பாயிண்ட்டும் பண்ணிடுது. இப்போ கடைசியா வில்ல வந்து என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் சேர்ந்து குழப்பி விட்டாங்களா, இப்ப அவருக்கு திருப்பியும் வந்து ரெண்டு க்வெஸ்சன்ஸ் வந்து அரைஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் திங், இந்த கிளர்க்ஸ் எல்லாருமே டீச் பண்றாங்க, பட் எல்லாருமே என்ன சொல்றாங்க, கிறிஸ்டியானிட்டி இல்லாம யாருமே வந்து சேவ் பண்ண முடியாது அப்படின்றது ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் அரைஸ் ஆயிருக்கு. செகண்ட் க்வெஸ்சன், அப்படி கிறிஸ்டியானிட்டி இருந்தாதான் சேவ் பண்ண முடியும்னா ட்ராஜன் வந்து ட்ராஜன் வந்து எப்படி வந்து சேவ் ஆனாரு, ஹெல்ல இருந்து எப்படி வந்து சேவ் ஆனாரு, இவ வந்து அவர் வந்து நான் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லி ரெண்டு க்வெஸ்சன்ஸ் அந்த இடத்துல வைக்கிறாங்க. ஸோ தேர்ட் டுவெல்த் பாசத்துல வந்து என்ன நடக்குதுன்னா, கான்சியன்ஸ் வந்து என்ன பண்றாங்க, டின்னருக்கு வந்து இன்வைட் பண்ணப்படுறாங்க. யார் யார் கூடனா, கிளர்ஜி, ஸ்கிரிப்சர், பேஷன்ஸ், மாஸ்டர் ஆஃப் டிவினிட்டி எல்லாத்தோடையுமே வந்து இன்வைட் பண்றாங்க. மாஸ்டர் ஆஃப் டிவினிட்டியை வந்து கிளட்டன் அப்படின்னு சொல்றாங்க, அதாவது நிறைய சாப்பிட்றவங்களை தான் வந்து கிளட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவரை வந்து கிளட்டன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதுல வந்து ஹாப்கின்ஸ்னு ஒருத்தர் ரெப்ரசென்ட் பண்றாங்க, எதுக்கு அப்படின்னா ஆக்டிவா விட்டா, அதாவது ஆக்டிவ் லைஃப்க்கு ரெப்ரசென்ட் பண்ணிட்டாங்க. ஹாப்கினோட கோட் வந்துட்டு எதுக்குன்னா, கிறிஸ்டியன் லைஃப் இஸ் கவர்ட் வித் ஸ்டெயின்ஸ், அதாவது வந்து சின்ஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணி இருக்கும். ஸோ அதுல வந்து என்ன பண்றாங்க, டூவல வந்து டிஸ்கஷன் பண்றாங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாஸ்டர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆல் போப் பில்கிரிம்ஸ் ஆர் லயர்ஸ் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு வில், பேஷன்ஸ் அண்ட் கான்சியன்ஸ் வந்து எகெயின்ஸ்ட் பண்றாங்க அந்த மாஸ்டர். அப்ப வந்து ஹாப்கினை வந்து மீட் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, நீ உனக்கு வந்து நீ ஹவு டு ரிமூவ் சின்ஸ், நீ வந்து சின்ஸ் எல்லாம் வந்து எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேஷன்ஸ் வந்து டீச் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் தேர்ட்டீன்த் பாசஸ்ல வந்துட்டு வில் வந்து அனிமாவை மீட் பண்றாங்க, தட் இஸ் நத்திங் பட் சோல். ஸோ அவங்க வந்துட்டு மீட் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, பியர்ஸ் த ப்ளூமன், பீட்டர் அண்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் எல்லாருமே வந்து ஒண்ணுதானே, ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது சோல் வந்து சொல்லுது, அனிமா வந்து சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா, பியர்ஸ் த ப்ளூமன், பீட்டர் அண்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆர் எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுல வந்து ஒரு ட்ரீ ஆஃப் சேரிட்டியை வந்து ரெப்ரசென்ட் பண்றாங்க. எதுக்கு அப்படின்னா, ஐடியல் கிறிஸ்டியன் கம்யூனிட்டிக்கு வந்து ரெப்ரசென்ட் பண்றாங்க. அதோட கோர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளமன்சி, இதோட ரூட்ஸ் எல்லாமே வந்து ராட்டன் ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப வந்து கிளர்ஜி எல்லாமே வந்து கரப்டட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இதுல வந்து கார்டனர் யாரு அப்படின்னா, பியர்ஸ் த ப்ளூமன் அப்படின்னு சொல்றாங்க.
ஸோ இதில் வந்து வில் வந்து என்ன பண்ணுறாங்க ஃபெய்த் ஆர் ஆப்ரஹாம் இந்த ரெண்டு நேம், அதுக்கப்புறம் வந்து ஹோப் இல்லைனா ஸ்பெஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க மோசஸ், இவங்க மூணு பேருமே வந்து கிரைஸ்ட தான் வந்துட்டு என்ன பண்ணிக்கிறாங்க சர்ச் பண்ணி போயிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஓல்டு மேனை வந்து பார்க்குறாங்க, அந்த வூண்டட் பர்சனை வந்து பார்க்கும்போது இவங்க எல்லாருமே வந்துட்டு என்ன பண்ணிடுறாங்க தெரிச்சடிச்சு ஓடிடுறாங்க. இந்த ஃபெய்த் ஹோப்பும் அது எல்லாமே வந்து தெரிச்சடிச்சு ஓடிடுறாங்க. இந்த சாமரிட்டன் இருக்காருல்ல அவர் மட்டும்தான் வந்து அதை கிளீன் பண்ணி எல்லாமே வந்து அந்த வூண்டட் பர்சனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதா சொல்கிறாங்க. அதே மாதிரி சாமரிட்டன் அப்படின்றவர் வந்து டீச் பண்ணுறாரு என்ன அப்படின்னா ரெப்ரசன்ஸ் த ட்ரினிட்டி, ட்ரினிட்டியை வந்து அவர் டீச் பண்ணுறாரு. அந்த ட்ரினிட்டி அப்படின்றது வந்து எதை சிம்பலைஸ் பண்ணுது அப்படின்னா காட் த ஃபாதர், அதே மாதிரி ஜீசஸ் அண்ட் ஹோலி கோஸ்ட், இது மூணு தான் வந்து சிம்பலைஸ் பண்ணுது இந்த ட்ரினிட்டி அப்படின்றது. அதுக்கப்புறமா வந்துட்டு அகைன் இவர் என்ன பண்ணிடுறாரு திருப்பியும் தூங்க போறாரு. அதில் வந்து நாலு சிஸ்டர் வந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதாவது வந்து ஜீசஸ் வந்து ஹெல்லுக்கு போய் எல்லாத்தையும் வந்து ரிலீஸ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி. அந்த நாலு சிஸ்டரோட பேர் வந்து ட்ரூத், ஒரு சில இதில் வந்து ட்ரூத் ஜஸ்டிஸ் மர்சி அண்ட் பீஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க, ஒரு சில புக்கில் வந்து ஜஸ்டிஸ்க்கு பொதுவாக ரைட்னஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த நாளில் எது கொடுத்துருந்தாலும் கரெக்டு தான். ஸோ இப்போ வந்துட்டு அவங்க டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கும்போது ஜீசஸ் வந்து என்ன பண்ணிடுறாரு அந்த ஹெல்லுக்கு போய் குட் சோல் எல்லாத்தையுமே வந்து ரிலீஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அகெயின் வந்து இவங்க வந்து வேக்கப் ஆகி இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க அவங்க ஃபேமிலி எல்லாமே வந்து மாஸ்க் வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாஸ்கில் வந்து திருப்பியும் இவர் வந்து தூங்கிடுறாரு. ஸோ இதில் வந்து பியர்ஸ்க்கும் ஜீசஸ்க்கும் உரிய கனெக்ஷனை வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க. இதில் வந்து வில் வந்து என்ன பண்ணுறாரு கான்சியன்ஸை வந்து மீட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. He told about the life and passion of Christ எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ வில் வந்து என்ன பண்ணுறாங்க பென்டிகாஸ்ட்டை வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறாரு, அதாவது வந்து ஈஸ்டருக்கு அப்புறம் 15 டேஸ் கழிச்சு இருக்கிற அதை தான் வந்து பென்டிகாஸ்ட்னு சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு யுனைட்டி வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கிரேஸ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இப்போ பாசஸ் 7 வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வில் வந்து சீஸ் பியர்ஸ் ஃப்ளோமேனை வந்து பார்க்குறாரு, அவரோட கோட் வந்து ஃபுல்லாகவே வந்து பிளட் ஆயிருக்கு. அப்போ கேரிங் த க்ராஸ், அந்த க்ராஸ் வந்து கேரி பண்ணுறதையும் பார்த்துருக்குறாரு. அப்போ வில் வந்து என்ன பண்ணுறாருன்னா கான்சியஸை கூப்பிட்டு கேட்குறாரு, இது வந்துட்டு ஜீசஸா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு, இல்லை வந்து பியர்ஸா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ இவர் என்ன ரிப்ளை பண்ணுறாருனா திஸ் மேன் இஸ் கிரைஸ்ட் பஸ்ட் ஹி ட்ரெஸ்ட் இன் பியர்ஸ் ஆர்ம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன் வந்து இவரை வந்து கிரைஸ்ட்னு சொல்லி ரெஃபர் பண்ணுறாரு, கான்சியஸ் வந்து ஏன் வந்து கிரைஸ்ட்ன்னு ரெஃபர் பண்ணுறாரு நாட் ஜீசஸ், ஏன் ஜீசஸ்னு வந்து ரெஃபர் பண்ணலை அப்படின்னு சொல்லி ஒரு க்வெஸ்சன் ரைஸ் ஆகுது. அதுக்கு கான்சியஸ் வந்து ரிப்ளைவும் கொடுக்குறாரு, கிங் கான்கரர் இதெல்லாமே வந்து ஒரு பர்சனாக தான் இருக்க முடியும், எல்லாரையும் நம்ம அப்படி சொல்ல முடியாது, அதே மாதிரி ஜீசஸ் அப்படின்றது வந்து ஒருத்தராக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்குறாரு. அப்போது ஜீசஸ் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வாட்டர்லேருந்து வைனாக டேர்ன் ஆகுறது அந்த பிகன் வந்துட்டு தான் வந்து டூ வெல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே இதை வந்து இன்னும் கொஞ்சம் வென் ஹி ஃபெட் மோர் தென் 5000 பீப்புள் வித் டூ ஃபிஷ் 5 லவ்ஸ் ஆஃப் பிரெட் அப்படின்னா அது வந்து டூ பெட்டர் அப்படின்னு சொல்கிறார். வென் ஹி வாஸ் க்ரூசிஃபைட் அண்ட் ரிசரெக்டட் ஓப்பனிங் டூ ஹர்ஸ் அப்போஸ்டல் அப்படின்னா வந்து டூ பெஸ்ட் அப்படின்னு சொல்லி கான்சியஸ் வந்து சொல்கிறாரு. இப்போ கிரேஸ் அப்படின்ற மெசஞ்சர் வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து கிரைஸ்டோட மெசஞ்சர். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க வந்து யுனைட்டியை வந்து ஃபார்ம் பண்ணுங்கன்னு முதலே சொல்லியிருந்தாங்கல்ல, ஸோ இந்த யுனைட்டிக்கு வந்து அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா 4 டைப் ஆஃப் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஒவ்வொரு சிம்பிள், 4 டைப் சீடு, 4 ஆக்சன், 2 ஹாரோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஒவ்வொரு சிம்பிள். 4 டைப் சீட்ஸ்னா வந்து ப்ரூடன்ஸ், டெம்பரன்ஸ், ஃபார்ட்டிடியூட் அண்ட் ஜஸ்டிஸ். 4 ஆக்சன் அப்படின்னா வந்து 4 காஸ்பல்ஸ் அப்படின்னு அர்த்தம், மேத்யூ, மார்க், லூக் அண்ட் ஜான். இதில் வந்து ரொம்ப லார்ஜஸ்ட் ஆக்ஸ் அப்படின்னா வந்து லூக், ஜானை வந்து ரொம்ப ஜென்டிலாக வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. 2 ஹாரர்ஸ் அப்படின்னா வந்து ஓல்டு டெஸ்டமெண்ட் அண்ட் நியூ டெஸ்டமெண்ட் வந்து சிம்பிளைஸ் பண்ணுது. இதை எல்லாமே வந்து கிரேஸ் கையில் கொடுத்து இதெல்லாமே நீ கையில் வச்சிருக்கணும். யுனைட்டி அப்படின்றது வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுனா ஹோலி சர்ச்சை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது, அதை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க பென்டிகோஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்களே ஈஸ்டருக்கு 15 நாள் கழிச்சு வர்றத, இப்போ ப்ரைடு என்ன பண்ணுதுன்னா அட்டாக் பண்ணுது, இந்த யுனைட்டியை வந்து அட்டாக் பண்ணி பியர்ஸை வந்து அட்டாக் பண்ணுது. அப்போ கான்சியன்ஸ் வந்து இந்த பீப்புளுக்கு எல்லாத்துக்குமே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு ரெஃப்யூஜ் டு சீக் ரெஃப்யூஜ் இன் யுனைட்டி அப்படின்னு சொல்லிட்டு. பட் சம் பீப்புள்லாம் வந்து இதுக்கு வந்து அப்ஜெக்ட் பண்ணுறாங்க. இப்பயும் அவர் எந்திரிச்சிடுறாருப்பா, எந்திரிச்சதுக்கப்புறம் அதை எழுதி வச்சுக்கிறாரு, அவுட் ஆஃப் ட்ரீம் வந்து அவர் எழுதி வச்சுக்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா அவுட் சைட் த ட்ரீம் வந்து என்ன பண்ணுறாரு இவர் போய் நீட் அப்படின்னு ஒரு பர்சனை வந்து மீட் பண்ணுறாரு. அப்போது அந்த நீட் வந்து என்ன சொல்றாங்க, ஹி டோல்ட் பாடிலி நீட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் விர்ச்சியூ அப்படின்னு சொல்லி ஒரு கோட் கொடுக்குறாங்க. அப்புறமா திருப்பியும் இவர் வந்து தூங்கிடுறாரு அகைன் ட்ரீம்.
ஆன்டி கிரைஸ்ட் அண்ட் ஹிஸ் ஃபாலோவர்ஸ் செவன் டெட்லி சின்ஸ் வந்து எல்லாருமே வந்துட்டு என்ன பண்றாங்க, யுனைட்டியை வந்து அட்டாக் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ ஃபார் டெஸ்ட்ராய் த ட்ரீ ஆஃப் ட்ரூத் ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஸோ எல்லாம் அந்த ஆல் ஓவர் த வேர்ல்டில் வந்துட்டு இந்த ட்ரீ இருக்குல்ல, அந்த ட்ரூத் அப்படின்ற அந்த ட்ரீயை வந்து எடுத்துட்டு இவங்க எதை பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, கைல் இன்னஸ் பிளேஸ், கைல வந்து அந்த இடத்துல வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் பர்டிகுலராக வந்து ஹிப்போக்ரசியை வந்துட்டு பிளான் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு என்ன பண்ணுது, பீப்புளோட யுனைட்டியை வந்து அட்டாக் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து கான்சியன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு டாக்டரை வந்து சென்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட் அந்த பெனன்ஸ் அப்படின்றவரை வந்து பீப்புள்ஸ் எல்லாமே வந்து லைக் பண்ணல. சாரி, அந்த டாக்டர் வந்து சென்ட் பண்ணாங்கல்ல, அந்த டாக்டர் வந்து என்ன பண்ணுவார்னா, எப்பயுமே வந்து அந்த பெனான்ஸ் அப்படின்னு பணம் தான் கேட்பாரு, ஒரு காசு கொடு அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாரு. அதனால வந்து பீப்புள் வந்து என்ன பண்ணலன்னா, அவங்கள வந்து லைக் பண்ணல. அதே நேரத்துல பீப்புள்ஸ் வந்து எல்லாரும் லைக் பண்ற ஒரு டாக்டர் யாருன்னா, ஃப்ரையர் பிளாட்டர். அவர் வந்து ஹூ ஹாஸ் சில்வர் அஸ் பேமெண்ட், சில்வரை தான் வந்து பேமெண்டா கேட்பாரு, அண்ட் கிவ்ஸ் ட்ரக் அஸ் பெவரேஜஸ். ஸோ அதனால வந்து பீப்புள்ஸ் தான் வந்து ரொம்பவே லைக் பண்றாங்க. இப்போ வில் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, கைண்ட பார்த்து ஒரு ஹெல்ப் கேட்கிறாரு. கைண்ட் வந்து என்ன செய்யறாங்க, டெத்து, ஓல்டு ஏஜ், டிஃப்ரெண்ட் ஆயில்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு சென்ட் பண்ணி வைக்கிறாங்க. டூ ட்ரூ கிறிஸ்டியன்ஸ் தான் நீ மாறுறதுக்காண்டி எல்லா விஷயத்தையுமே சென்ட் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இப்பயும் வந்து வில் என்ன பண்ணிட்டாரு, ஓல்டு ஆயிட்டாரு, பேல்டா ஆயிட்டாரு, தென் ரொம்ப இம்பார்ட்டண்டா ஆயிட்டாரு. அப்ப வந்து டெத்து வந்து அவரை அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்ப லாஸ்ட்ல வந்து கைண்ட் வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது அப்படின்னா, டு சீக், அதாவது யுனைட்டில வந்து நீ இது பண்ணணும், லேர்ன் டு லவ், நீ வந்துட்டு என்ன பண்ணணும், லவ்வை வந்து லேர்ன் பண்ணணும், யுனைட்டியை வந்து ரெஃப்யூஸ் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவங்க சொல்றாங்க. ஸோ இவரும் சாரி இவரும் வந்து என்ன பண்றாரு, ஜாயின் இன் யுனைட்டி. ஸோ இவரும் வந்து யுனைட்டில ஜாயின் பண்ணிட்டாரு. லாஸ்டா வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரப்டட் எல்லாத்தையுமே வந்து பியர்ஸ்னால தான் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கான்சியன்ஸ் வந்து என்ன செய்யறாங்க, டிசைட் பண்ணி போறாங்க. பியர்ஸை வந்து நம்ம சர்ச் பண்ணி போகணும் வித் த ஹெல்ப் ஆஃப் கிரேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல ஃபைனலா என்ன வந்து சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பியர்ஸ், அதாவது பியர்ஸ் இஸ் நத்திங் பட் கிரைஸ்ட். அவர் ஒருத்தர்னாலதான் வந்து ப்ரைடை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால நீங்க லவ்வாகவும் ட்ரூத்தாகவும் ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாகவும் நீங்க இருந்தீங்கன்னா நீங்க வந்து காடை வந்து ரீச் பண்ண முடியும், கடவுளை சரணடை அப்படின்றதான் வந்து இதோட ஃபைனல் பாயிண்ட். ஹோப்ஸ் இப்போ உங்களுக்கு வந்து இந்த பாயிண்ட்க்கான மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் ஆன்சர் ஃபார் தட். தேங்க்ஸ் ஃபார் யர் டைம் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யர் வாட்சிங். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யர் எக்ஸாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.